ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरुचुक्कर सनियप्यच्च राघव गेदव नमः உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சியை பற்றி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ராகுகேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல ரிஷப ராசியில் ராகு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். அருமையான யோகம். அதாவது ராகு பகவான் வந்து பொதுவாகவே 3, 6, 11 இருந்தார் அப்படின்னா முதல் தரமான மேன்மையான யோகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த வகையில் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முதன்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற அந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக இருக்கிறாங்க. அதுவும் ராகு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் இருக்கிறதுனால முன்னேற்றங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பார். முன் யோசனை இல்லாமல் செய்யப்படுகிற காரியத்தில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் கொடுப்பார். மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்தது அப்படின்னா மற்றவங்க முன்னாடி முன்னேறி காட்ட முடியுங்கிறது பொதுவான விதி. எந்த மாதிரி முன்னேறி அப்படின்னா வந்து பொதுவாகவே ஒருவர் இந்த காலத்தில் வந்து சாதாரணமாக ஒரு சைக்கிளில் வந்தார்னு வைங்களே, அதே சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னா நாலு பேர் நல்லா பேசுவாங்க. அதுவே வந்து அவர் சைக்கிள்லேருந்து அடுத்த ஒரு டூ வீலர் வாங்கினார் அல்லது ஒரு ஃபோர் வீலர் கார் வாங்கினார்னு வைங்களே, நல்லா பேசிகிட்டு இருந்த அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறாமையாக கொஞ்சம் சங்கடமாக பேசக்கூடிய அல்லது கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த மூணாம் இடத்துக்கு ராகுபவன் வந்திருக்கிறதுனால அதாவது அதிரடியான முன்னேற்றம் சொல்லுவாங்க. அடுத்தடுத்த முன்னேற்றம் அப்படிங்கிறத விட அதிரடியான முன்னேற்றம், நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமான முன்னேற்றங்களை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்போடு தான் ராகுபவன் பயிற்சியாக இருக்கிறாரு. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உங்களை எடுத்திருந்து பேசினவங்க முன்னாடி வந்து பட்டம் பதவியோடு பகட்டாக வாழ்ந்து காட்ட முடியும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இருக்கிற பதவியில் களங்கம் ஏற்பட்டால் கூட, களங்கம் ஏற்படுத்தினால் கூட அந்த பதவிக்கு மேலே நீங்களே அடுத்தவங்களுக்கு பதவி தரக்கூடிய, அதாவது எந்த இடத்துல நீங்கள் வந்து தொழில் அதாவது வந்து உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த உத்தியோகம் பார்த்த நிர்வாகத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நிர்வாகத்தை ஆரம்பித்து அந்த நிர்வாகத்துக்கு முன்னாடி பெருமையான வகையில் வருமானத்தோடு வெகுமானத்தோடு வளம் பெறக்கூடிய பாக்கியத்தை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த ராகு பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கிற விட கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்துருக்கிறார். இந்த ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா பூர்வீக அதாவது கொள்ளு தாத்தா பாட்டி இந்த மாதிரியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடம் அப்படின்னா பயந்துக்காதீங்க. எந்த மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா அவங்களெல்லாம் அவங்க காலத்தில் வாழாத ஒரு பெருமையான வாழ்க்கையை வருமானத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடிய வெகுமானத்தை இந்த கேது பகவான் கொடுத்துருவார். அப்போ அந்த வகையில் மூன்று தலைமுறைக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மூன்று தலைமுறைக்கு யாரும் வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. அந்த வகையில் பெரியவங்களுக்கு சங்கடம், எப்படி சங்கடம் வரும், அதாவது தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பேரன் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான், ஆனால் தனக்கு நாலு பேரன் ஏழு பேரன் இருந்து நாலு பேரன் பேத்திகள் ஏழு பேரன் பேத்திகள் இருந்தது, அது நாலு பேரன் பேத்திகள் சுமாராக இருந்து நீங்கள் மட்டும் அவங்க எல்லாத்த விட முன்னேறி காட்டும் பொழுது அவங்களுக்கு வந்து எல்லோரையும் பார்க்கும் பொழுது உங்கள் மீது கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, பெருமையாக இருந்தால் கூட அதை அருமையாக வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நாலு பிள்ளையும் தன் பிள்ளை, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் வேற்றுமையாக இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி சின்ன சின்ன வேற்றுமைகள் இருந்தால் கூட உங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய, உங்களை வந்து இந்த உலகத்தில் மாறுபடுத்தி காட்டக்கூடிய, உங்களை வந்து பகட்டாக வாழ்க்கையை கொடுக்கும், உங்களுக்கு வந்து பகட்டான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் கேது பகவானும் வந்துட்டுருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். பொதுவாகவே ராகு பகவானுக்கு ரிஷப வீடும் கேது பகவானுக்கு வந்து விருச்சிக வீடும் ஒரு நல்ல ராசியான அந்த கிரகங்களுக்கு உகந்த வீடாக இருக்கிறதுனால நன்மைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயசு கிடையாதுங்க, என்னுடைய வயசு 65 ஆயிடுச்சு, எனக்கு எப்படி திருமணம் நடக்கும்ங்கிற எதிர்மறையான கேள்வி சில பேர் கேட்கலாம். அதாவது திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு 55 60 இருந்துருவீங்களே அல்லது 65 இருந்துருவீங்களே, உங்களுக்கு திருமணம் இல்லை, உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு உங்களுடைய மகன் மகளுக்கு திருமணத்தை நடத்தி காட்டக்கூடிய பக்குவத்தை நிச்சயமாக ராகு கேது கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உண்மையோடு தகுதியோடு உள்ளன்போடு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக கூடிய இந்த காலத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்லபடியாக நடந்தேறும். தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவு தான் உச்சத்தில் வித்துக்கிட்டு இருந்தால் கூட அச்சம் இல்லாமல் அந்த தங்கத்தை வாங்கி வைக்கக்கூடிய அல்லது வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால, எப்போ இந்த பயிற்சியாக கூடிய இந்த காலகட்டங்களில் சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால லாப நோக்கமே இல்லாமல் லாபம் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம லாபத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விட வாடிக்கையாளர் சேமத்தோடு இருக்குங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த பொது உடைமையான எண்ணத்தின் மூலமாக மேலான மேன்மையான ஒரு லாபங்களை நீங்கள் சந்திக்க முடியும். ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால
நேர்மையான வகையில் தொழில் செய்யக்கூடிய, நேர்மையான வகையில் புகழ் கிடைக்கக்கூடிய, நேர்மையான வகையில் தனம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துட்டுருக்கும். கணவன் மனைவி இருவரிடையே வந்து ஒற்றுமை அதிகமாக இருந்துட்டுருக்கும். எவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சின்ன சின்ன பூசல்கள், சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தே தீரும். ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதுனால அதுக்காக பயந்துட வேண்டாங்க. சின்ன சின்ன சண்டைகளும் சின்ன சின்ன ஒரு பிணக்குகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வந்தால் தான் அது குடும்பம். எந்த வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் அது குடும்பம் கிடையாது. மனைவி எப்படி இருந்தால் என்ன, கணவன் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு இருக்கிறவங்க தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். தன்னுடைய மனைவி நல்லா இருந்துகிட்டு இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல முறையில் சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் பாசமும் அதிகமாக உள்ள குடும்பத்தில் தான் அந்த மனைவிக்கு ஆறுதல் சொல்லும்போது ஒரு சில பிணக்குகள் வரும். அதே மாதிரி தன்னுடைய கணவர் கௌரவமாக இருக்கணும், இதை விட அதிக உத்தியோகம் பார்க்கணும், இதை விட அதிகமாக தொழில் ஆரம்பிக்கணும், இதை விட அதிகமாக வந்து பெரிய ஒரு மேன்மைக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் கணவருக்கு ஏதோ அறிவுரை சொல்லும்போது சங்கடம் வரும். இந்த மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பாசமும் பந்தமும் நேசமும் அதிகமாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன விரிசல் இருக்கத்தான் செய்யும். விரிசல் இருந்தால்தான் வீடு குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வந்துகிட்டு இருக்கும். ஆறாம் இடத்துல சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உறவு வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நிறைய குடும்பங்களில் வந்து பாருங்கள், அந்த சொந்த பந்தங்கள் மூலமாக தான் எதிர்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். எது பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை எது நல்லது நடந்தாலும் அதை ஏதாவது எங்காவது தேடி கண்டுபிடிச்சி ஒரு குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறைகள் கூட நிறைகளாகக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய இந்த கே ராகுகேது பேச்சின் மூலமாக இந்த சூரிய பகவானுடைய ஆட்சி பலம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். மரபமீறி பேசின உறவுகள் கூட மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகுகேது பேச்சு இருந்துகிட்டு இருக்குது. பத்தாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிற சிறப்பு, ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது சிறப்பு, ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல அதிபதி சூரிய பகவான் இருக்கிற சிறப்பு, இந்த மாதிரி சிறப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். பொறுப்பு அதிகமாக இருந்துட்டு இருந்ததுனாலே உழைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உழைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள் சின்ன சின்ன தொந்தரவு வந்துகிட்டு இருக்கும். அந்த சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு இடையே வண்ணமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட வேண்டாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகுகேது பயிற்சி பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், நீங்கள் பிறந்த நேரம், அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி, அம்சம், நவாம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், பாவகம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும், அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வருது, சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஆதங்கப்படுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான். எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட, அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி, உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, உங்களுடைய சுய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம், உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.